வணக்கம் நண்பர்களே, மறைமுக யூடியூப் சேனலுக்காக உங்கள் ராஜீவ்காந்தி. இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிற சுகர், இந்த சுகர் அப்படின்ற ஒரு பொருள் ஏன் உற்பத்தி ஆகுது, எதற்காக வர்றது? முதல் விஷயம், நம்ம உடலில் நார் சத்து கம்மியாக ஆகுது. நார் சத்து கம்மியாக ஆகிறதுனால கல்லீரல் பாதிக்கப்படுது. கல்லீரல் பாதிக்கப்படுறதுனால காது மந்தமாகுது, கண்கள் சோர்வடையுது. இப்படி பலவிதமான கோணங்களில் சொல்லிக்கிட்டே போகலாம். ஜீனசக்தி அதிகமாகிறதுல பித்தப்பையில் வந்து அதிக நீர் சுரப்பு, பித்தப்பை கல், சிறுநீரக கல், சிறுகுடல் கழிவு, பெருகுடல் கழிவு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு தேவைகளுக்கு நம்ம அதிகமாக சில விஷயங்களில் ஆசைப்படுறது தான் முதல் காரணம். அதாவது சரியான நேரத்தில் தூங்குறதில்ல, சரியான நேரத்தில் சாப்பிட்றதில்ல, சரியான நேரத்தில் வேலை செய்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் வேலை செய்யலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இன்றைக்கி ஃபுட்டு வந்து 24 மணி நேரமே கிடைக்கிது. அதனால் 24 மணி நேரம் கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்போதும் சாப்பிடக்கூடாது. சித்தர்கள் பெருமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மகான்கள்லாம் சாப்பிடக்கூடிய அளவோட எண்ணிக்கையே பார்த்திங்கன்னா, ஒரு உடலுக்கு 55 கிலோவிலேருந்து 70 கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சாப்பாடு எந்த உணவாக இருந்தாலும் 150 கிராம் தான் சாப்பிடணுமா, 350 ml வந்து தண்ணி குடிக்கணுமா. ஆக மொத்தத்தில் அரை கிலோ தான் ஒரு வேலைக்கே போகணுமா. ஒரு நாளைக்கு மூணு வேளைக்கும் 1.5 கிலோ அளவுக்கு தான் உங்களுக்கு சரியான முறையில் உணவே போகணும்னு சொல்லப்படுறாங்க. அதிகமான சுறுசுறுப்பு, உடல் சோர்வு இல்லாமல் இருக்கணும், உடலை மிக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1.5 கிலோ அளவுக்கு உணவு போனால் போதும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மற்றவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக என்ன சொல்கிறாங்க, நம்ம உடலுக்கு வந்து 2 லிட்டருலேருந்து 5 லிட்ரு 3 லிட்ரு அளவுக்கு தண்ணி தேவைன்னு சொல்கிறாங்க. அது வாசம் வந்தால் ஆனால் இருந்தாலும் இவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தோன்னா 3/4 லிட்ரு தண்ணிக்கு மேலே போகுது. 3/4 லிட்ரு போகுது. அந்த 3/4 லிட்ரு தண்ணி குடித்தாலே போதும்னு சொல்கிறாங்க. அதாவது 3 நாளைக்கு 9 வேளை உணவு அருந்தனா நம்ம உடலுக்கு வந்து செக்ஸு உணர்வுகளை தூண்டிவிடும், நரம்புகள் தூண்டிவிடும்னு சித்தர்கள் சில பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை அடக்கி கொண்டால் உடலில் தும்மங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி சுற்றி எங்கேருந்து எப்படி வந்தாலும் சரி, உடம்பில் உள்ள இரத்தத்துக்கு தேவையான நார் சத்துகள் கம்மியாயிடுது. அதனால் மட்டும்தான் சுகரு உற்பத்தி ஆகுது. அப்போ நம்ம கல்லீரலை பலப்படுத்தினா போதுமானது. பித்த சுரப்பிகளை, கல்லீரலை பலப்படுத்தி பித்த சுரப்பிகளுக்கு முள்ளங்கி, இந்த மாதிரி நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதுபோல் ஃபாலோ பண்ணால் போதும். நார் சத்து, பீர்க்கங்காய், விளாங்காய், பேரிக்காய், நாவாப்பழம், ஆவாரம்பூ, வெந்தயம், சோற்றுக்கற்றாழை, இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். பலவிதமான உணவு முறைகளில் இருக்குது. கருவேப்பிலை அரைச்சி தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி வெந்தயங்களை ஊற வச்சு சாப்பிட்றது, நார் சத்து உணவு, கிலாக்காலாம் அருமையான ஒரு மருத்துவ பயன்கள். அதாவது நார் சத்து உணவுகள் நம்ம உடலில் அதிவிதமான சக்திகள் இருந்தால் சுகர் என்ற ஒரு பிரச்சனையே வராது, மோஷன் என்ற ஒரு பிரச்சனையே வராது, கல்லீரல் பாதிக்கப்படுறதே வராது. அந்த அளவுக்கு ஒரு சக்தியான ஒரு விஷயந்தான் நார் சத்து. இந்த நார் சத்தை யாரெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ எழுதி கூட வச்சுக்கிங்க, இருக்கிறவங்களோ கேட்டுங்க. அவங்க மறைமுகமான முறையில் நார் சத்து உணவுகளை சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய், அந்த பீர்க்கங்காய், இந்த மாதிரி நார் சத்து உணவுகளை அதிகமான சேர்த்துக்கிறவங்களுக்கு சுகருன்ற ஒரு பிரச்சனை வராது. இந்த சுகருன்றதை நம்ம எல்லாரும் சாதாரணமாக வருது. இப்போ அதிகமாக சாப்பிட்டு போய் பார்த்தோன்னா சத்துக்கள் கூடும். அப்போ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். சுகருன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அது அதிகமாகிட்டு காலை கட் பண்ணுறது, கையை கட் பண்ணுறது, இப்படி பலவிதமான குழப்பங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவங்கவுங்களுக்கு உயிர் பயம் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் அதிகமாகிட்டுருக்கு. கசப்பு உணவு சுகருக்கு சரியான மருந்து அல்ல, துவர்ப்பு தான் சுகருக்கு சரியான மருந்து. இதை எல்லோரும் புரிஞ்சு தெளிவாக நடந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெளிவான ஒரு உடலை பாதுகாக்கும். கருவேப்பிலை ஒன்றுமே போதுமானது.
முள்ளங்கி ஒன்றுமே போதுமானது, இப்படி பலவிதமான வெண்டைக்காய் ஒன்று ஒன்று போதுமானது. இந்த மாதிரி நல்ல உணவுகளை நம்ம சாப்பிட்டு நம்ம உடலை பாதுகாப்பது மிக மிக அவசியமானது. சுகரை கண்டு அஞ்ச வேண்டாம். அங்கே செக் பண்ணி பார்த்த உடனே இடி விழுந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு நீஸ் ஒன்று வரும். அந்த நீஸு டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு சுகர் இருக்குது இல்லை எட்டி பார்க்குது இப்படின்னு பலவிதமாக சொல்லிவிடுவாங்க. சொல்லும் போது நம்மளுக்கு மனசு வந்து உடஞ்சிரும். அடடா, நம்ம எவ்வளோ வேலை செய்ய வேண்டிய வேலை இருக்குது, அதுக்குள்ளே நம்மளை இப்படி வந்துருச்சே அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். சுகர் வந்தாலும் ஒரு துளி கூட பயப்படாதீங்க, தெளிவான முறையில் இருங்க. அற்புதமாக நம்மளுக்கு இறைவன் கொடுத்த பல உணவுகள் இருக்குது, அதை சாப்பிட்டு நம்ம இந்த மண்ணுக்கு எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை முடிக்காமல் ஒரு பொழுதும் போக மாட்டோம். அதனால் எல்லோரும் அந்த துவர்ப்பு உணவுகளை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப அவசியமானது. முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றத உணவுகளை கொஞ்சம் கட்டுமானம் படுத்திக்கிங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த உடலை பாதுகாப்பது நம்மளோட கடமை.